பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு பன்னீர் ஃப்ராங்கி தான் பார்க்க போகிறோம். இதனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நைட் டின்னருக்கு நம்ம இது பண்ணி சாப்பிட்லாம். நைட் டின்னர்னு இல்லை, நம்ம ஸ்நாக்ஸ் எதுவாக வேணாலும் இது பண்ணி வச்சுக்கலாம். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு 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 இது எடுத்தாலே போதும், நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இதை வந்து நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறது பன்னீர் வந்து வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே இதை வந்து வெஜ்ஜு வச்சு பண்ணலாம். எல்லா வெஜிடபிளும் இதே மாதிரி இன்றைக்கி நான் பண்ணுற மெத்தட்லேயே பண்ணலாம். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி பண்ணலாம். இன்னும் நிறைய வெரைட்டியில் இந்த ஃப்ராங்கி பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் ஃப்ராங்கி தான். இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். பன்னீர் ஃப்ராங்கி பண்ணுறதுக்கு நான் வந்து முதல்ல ஃப்ராங்கி ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மைதா எடுத்துக்கிறேன். ஒரு கப் போல் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிறேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணி எப்படி நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த டோ வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது லைட்டாக இதில் மேலே வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயை நல்லா எல்லா இடத்துலையும் கோட் பண்ணி வச்சிடலாம். இதை வந்து நல்லா ஒரு 15 to 30 minutes போல் இந்த இது அப்படியே ரெஸ்ட்லேயே இருக்கட்டும். இதை வந்து நம்ம அப்படியே கவர் பண்ணி வச்சிடலாம். இந்த ஃப்ராங்கி ஸ்டஃபிங்க்கு நம்ம வந்து முதல்ல ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து கொஞ்சமாக பேனில் ஆயில் எடுத்துக்கிறேன். இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் வந்து ஆனியனை ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் வந்து இந்த மாதிரி நீட் நீட்டாக ஸ்லைஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் இதுக்கு கட் பண்ணணும். இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். இது ஆனியன் வந்து நல்லா கிளாஸி எஃபெக்ட்டுக்கு கொஞ்சம் கூட வந்து நம்ம வதக்கிக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு இல்லை, கிளாஸி எஃபெக்ட்டுக்கு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மேலே வரைக்கும் நம்ம அதை வதக்கி எடுத்துக்கலாம். ஆனியன் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து நான் தக்காளி பியூரியாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம. இது கூடவே நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து இது ஜிஞ்சர் கார்லிக்கு ரெட் சில்லி எல்லாம் சேர்த்து அரைச்சது, அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா எல்லாமே பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தனியாத்தூள் 1¼ spoon கிட்ட ஆட் பண்ணால் போதும். மிளகாத்தூள் 1 spoon ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா 1¼ spoon கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா ஆயிலில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், வதக்கிக்கலாம். இது எல்லாத்தையுமே இந்த மசாலா வந்து கொஞ்சம் பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே நல்லா இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா இந்த மசாலாவோட ஒரு 2 to 3 minutes வந்து நல்லா இதை வதக்கிக்கலாம். இந்த ஸ்டஃபிங் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இது வந்து நம்ம இப்போ நிறுத்திடலாம். இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் வந்து நம்ம இந்த ஃப்ராங்கி வந்து பண்ண வேண்டியது தான். இது நல்லா 1/2 hour போல் நல்லாவே இந்த மாவு இருந்து ரெஸ்ட்டில் இருந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ராங்கி பண்ணிக்கலாம். நம்ம எப்போதும் எப்படி சப்பாத்தி போடுவோமோ அதே மாதிரி தான். இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். தவா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா ஈவனாக எல்லா இடமும் ஹீட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அடுத்த சைட் பண்ணிக்கலாம். இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. ரெண்டு சைடுமே நல்லா இதாகிடுச்சு. இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கிறேன். இது மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கிறேன். நல்லா ஹீட்டோடு போட்டால் தான் அது மெல்ட் ஆகும். நல்லா எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. நான் வந்து கொஞ்சமாக இது வந்து புதினாவும் கொரியாண்டரும் சேர்த்து அரைச்சது. இதையும் நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த பன்னீர் வந்து மசாலா பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வச்சாச்சு. இதை வந்து நம்ம அப்படியே ரோல் பண்ண வேண்டியது தான். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் ஃப்ராங்கி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா ஒரு டின்னருக்கு நல்லா சூட்டபுளாக இருக்கும். ஈவினிங் வேணாலும் நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட இதை பண்ணி சாப்பிட்றதா சாப்பிட்லாம். மார்னிங்க்கும் இது நல்லாயிருக்கும். இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள்.